ஒரு நபர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராமா சார் விதியை மாற்ற முடியுமா மதியால அப்படின்னு கேட்டாரான் அப்போது ஒருத்தர் சொன்னாரான் இல்லை சார் விதியை மதியாலெலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாராம் இன்னொருத்த போய் கேட்டாரான் விதியை மதியால நம்ம வந்து மாற்ற முடியுமா என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டறான் அப்போது அவர் சொன்னாராம் ஓ விதியை மதியால மாற்ற முடியுமே அப்படின்னு சொன்னாரான் எப்படி மதியால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட இறைவனுடைய நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயம் அதை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் இதுதான் அனுபவிக்கணும்ட்டு ஆயிடுத்து எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டறான் அப்போ அவர் சொன்னாராம் பக்தியில் இல்லாத விஷயமே கிடையாது எப்படி பக்தியில் இல்லாத விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா நேராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை தொழுவத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம் இந்த யானை தொழுவன்னா உங்களுக்கு தெரியும் யானைகள்னால் முகாமிட்டக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகும்பொழுது இந்த யானையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது யானையை பார்த்தா பிரம்மாண்டம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னாராம் அப்படியா சரி ரைட்டு இந்த யானை இன்னொரு யானை இந்த யானையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது யானையை பார்த்தா ஒரு பெரிய கம்பீரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாராம் பார்த்தீங்களா இதனால தான் உங்களுக்கு மதியினால் மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய யானை ஆனால் இத்தினூண்டு சங்கிலியில் கட்டி வச்சுட்டுருக்கா யானைக்கு நினச்சது அப்படின்னா அந்த சங்கிலியை ரெண்டு செகண்ட் அது பிக்கிறதுக்கு ஆனால் அந்த சங்கிலிக்கும் அந்த பாகனுடைய அன்புக்கும் கட்டுப்பட்டு அது உட்காந்துட்டுருக்கு இல்லையா இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மதி என்பது நம்மளுடைய சிந்தனைக்கு கட்டுப்பட்டு உட்காந்துட்டுருக்கு நீங்கள் எப்போ அதை பயன்படுத்தணும்னு நினச்சிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுதான் இறைவன் இறைவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கிலி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தோஷங்கள் கூட அப்படியே நின்றுடும் அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் பக்திங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்களை சுற்றி இருந்துருச்சு அப்படின்னு சொல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவலான ஃபோக்கஸ் ஸ்பிரிச்சுவலான சிந்தனை ஸ்பிரிச்சுவலான எல்லா விஷயங்களும் உங்களை மாற்றி அமைத்து விடும் அப்படின்னு சொன்னாராம் ஆஹா உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வர்றது ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனைகள் பேசி 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 எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் படும் ஆனால் உயர்ந்த சிந்தனைகளை நீங்கள் பேசும் பொழுது நமக்கு வேத சிந்தனையும் இல்லாமல் ஆன்மீக சிந்தனையும் நம்மளுக்குள்ளே ஊடுருவி பல பேருக்கு நன்மை உண்டான சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே கூடி வரும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் இன்றைக்கு குட்டி ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அற்புதமான பலன் ஆக நீங்கள் நல்ல விஷயத்தை பேசுவோம் நல்ல விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம் நிச்சயமாக ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காரியம் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்